பிளாஸ்டிக். நம்ம தினமும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது பிளாஸ்டிக்கலான பொருளை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் பிரச்சனையே, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பிளாஸ்டிக்குமே ரீசைக்கிள் பண்ணப்படுறதில்ல. பிளாஸ்டிக் இயற்கைக்கு கேடானது அப்படிங்கிறது புதுசாக நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஆனால் அது இயற்கையை எந்தளவுக்கு பாதிச்சிருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். போன வருஷம் 2019 நேஷனல் ஜியோக்ராஃபிக் சேனல்லேருந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. உலகத்தில் அதுக்கு 8.3 பில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் 6.3 பில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகளாகவே இன்னும் இந்த பூமியில் கிடக்கு. கிட்டத்தட்ட வெறும் 9% ஆஃப் பிளாஸ்டிக் மட்டும்தான் இது வரைக்கும் ரீசைக்கிள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லட்சணத்தில் பிளாஸ்டிக்கை தரையில் மட்டும் இல்லாமல் கடலையும் நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் கடலை வாழ்ற விலங்குகளுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது தனியாக லிஸ்ட்டு போட்டு ஒரு வீடியோவே போடலாம். ஒருவேளை இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பிளாஸ்டிக் குப்பைகளை கடலில் வீசிக்கிட்டு இருந்தோம்னா 2050 கடலை வாழ்ற மீன்களோட எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக் குப்பைகளோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குமா? ஓகே, இதுக்கெல்லாம் இப்போ என்ன வழி, இதுலேருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பிளாஸ்டிக் குப்பைகளையுமே நம்மளால் பெட்ரோலை மாற்ற முடிஞ்சதுனா, அதாவது நம்ம வண்டிக்கு போடக்கூடிய ஃபியூலை மாற்ற முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? எனது பிளாஸ்டிக் குப்பையை பெட்ரோலை மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த கேப்பில் நான் இன்ட்ரோவை போட்டுடுறேன். இது அன்னோட்டிஸ்ட் வித் மிஷிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, முதல்ல பிளாஸ்டிக்லேருந்து எப்படி பெட்ரோல் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பெட்ரோல் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் அப்படிங்கிற எண்ணெயிலேருந்து தான் உருவாகுதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த கச்சா எண்ணெய். ஆனால் அதே கச்சா எண்ணெயிலேருந்து தான் பிளாஸ்டிக்கையும் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? பெட்ரோலையும் க்ரூட் ஆயிலேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்கையும் க்ரூட் ஆயிலேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க. இதனால் பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கேஸ் வச்சு நம்மளால் பெட்ரோலாகவும் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த கேஸை எரிக்கிறது மூலமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் முதல்ல நமக்கு தேவைப்படுறது அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் குப்பை தான். ஆனால் அதுக்கு என்ன பஞ்சம், ஏகப்போகமாக இருக்குது. முதல்ல இந்த பிளாஸ்டிக் குப்பையில் வேறு ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கன்வேயர் மூலமாக மற்ற எல்லா பிளாஸ்டிக் குப்பையுமே ஃபேக்ட்ரிக்குள்ளே அனுப்புறாங்க. இந்த இடத்துல எல்லா பிளாஸ்டிக் குப்பையுமே சின்ன சின்ன பீஸாக வெட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி சின்ன சின்ன பெல்லட்ஸாக மாற்றுறாங்க. அதாவது இந்த சின்ன சின்ன உருண்டையாக இருக்குது இல்லையா, இது பேர் தான் பெல்லட்ஸ். இதுக்கப்புறமா இந்த பெல்லட்ஸை காற்றை வச்சு இல்லைனா நீராவி வச்சு ஹை ப்ரெஷரில் ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு கேஸ் கிடைக்கும். இந்த கேஸை சிந்தடிக் கேஸ் இல்லைனா சின் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் அல்லது டீசல் கிடைக்கும். அல்லது அது கேஸாக இருக்கும்போது நம்மளால் அதை ஹீட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக மாற்றிக்க முடியும். இது கூடவே இதோட பை ப்ராடக்டாக நமக்கு மெழுகு கூட கிடைக்குமா? அதாவது பை ப்ராடக்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை வந்து பெட்ரோலை மாற்றுறோம் இல்லையா, அதுலேருந்து வேஸ்ட்டாக போகிறது தான் இந்த மெழுகு. ஆனால் அந்த மெழுகை நம்மளால் யூஸ் பண்ண முடியலனால இந்த ப்ராசஸில் எந்த ஒரு பொருளுமே வீணாகிறதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற பிளாஸ்டிக் குப்பையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோல், நம்ம இப்போ உருவாக்கிட்டு இருக்க பெட்ரோலுக்கு பாதி விலைக்கு நமக்கு கிடைக்கும்னா எப்படி இருக்கும்? அப்படின்னா மூலிகை பெட்ரோல் வரும், பெட்ரோல் விலை கம்மியாகும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க வேண்டாம் இல்லையா? அப்படி பார்த்தா பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் குறைஞ்சிரும், நமக்கு பெட்ரோலும் கிடைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இதனாலேயே நிறைய நாடுகளில் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் இதை பற்றின அவர்னஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய பேருக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன தான் நடக்கோ நடக்கட்டும். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. ஆனால் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே மக்களே, நான் போயிட்டு வரேன். பை பை.